ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் ஒரு பத்து வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் அதில் பச்சை மிளகாயும் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு கட்டு கீரையை முருங்கைக்கீரையை நல்லா ரெண்டு தடவை அலசி தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம போட்டுக்கலாம் கீரைகளின் ராணி வந்து முருங்கைக்கீரைங்க இதை சாப்பிட்டா நிறையா கீமோ நிறையா வைட்டமின் எல்லா சத்துமே இருக்குங்க இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கலாம் ஏன்னா முட்டை சேர்க்குறோம் இல்லையா அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஒரு காட்டமில் தண்ணி ஊற்றிக்கிறோங்க முருங்கைக்கீரை இப்பயே எண்பது பர்சன்ட் வந்துருச்சு ஆனாலும் எப்படி வேக வச்சாலும் கொஞ்சம் நரிச்சு நரிச்சின்னு இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றிட்டோம்னா சாஃப்டாக இருக்கும் நான் கடுகும் போடலைங்க இந்த பொரியலுக்கு ஏன்னா முட்டையோட சாப்பிடையில் பல்லில் கடிவடும் அது ஒரு கசப்புத்தன்மை இருக்கும் அதனால் போடலைங்க இப்போது உப்பு போட்டு கிளறி விட்டுக்கிருவோம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க எல்லாருமே நல்லா டேஸ்ட்டு இந்த டேஸ்ட் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இப்போ லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நடுவில் அதில் முட்டையை உடச்சிச்சோ ஓடு விழுந்துருச்சு முட்டை ஓடு பரவாயில்லைங்க நான் கழுவித்தேன் வச்சுருக்கேன் அதனால நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ இன்னொரு முட்டையும் உடச்சி ஊற்றுறோம் நல்லா கிளரி விட்டுக்குருவோங்க இப்போ மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கிருவோம் இப்போ நம்ம முட்டை பொரியல் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்